வணக்கம். மதுமிதாவின் காற்றுவழி. இன்றைய நமது கவிதை நேரம் கவிதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது கவிஞர் குகை மா புகழேந்தி அவர்கள் எழுதிய சில கவிதைகள். இன்றே எழுதுகிறேன். இன்று ஒரு மாபெரும் தவிப்பிலிருந்து துவங்கியது. நாள் என்பது யாவருக்கும் பொதுவல்ல. ஒரு மரணம், ஒரு பிறப்பு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு துயரம் என கதம்பமாகிய நாட்களே எல்லா நாட்களும். யார் யார் எங்கிருக்கிறோம் என்கிற புள்ளியில் அகப்பட்டிருக்கிறது நாள். நமது நாட்களை நாமே திறக்கிறோம், நாமே முடிக்கிறோம். நம்மை எழுப்பவே முடியாத நாளும் நம்மின் நாளே. நாட்களின் பிடி நம்மீதில்லை, நம்மின் பிடிதான் நாட்களின் மீதிருக்கிறது. நாட்களை நாம் தான் பிடி தளர்த்தி விட்டு விடுகிறோம். நாம் இல்லை என்றாலும் நம்மின் நாட்கள் நம்மை மட்டுமே பின்தொடர்கின்றன. நாட்களின் சரடு நுனியற்றவை, நம்மின் சரடும் அப்படித்தான். அடுத்த கவிதை. என்னுடைய எல்லா கவிதைகளும் கால்கள் சூம்பியவை, அவைகளின் தள்ளுவண்டியாய் இருக்கிறேன், அவ்வளவே. உயரங்களில் எல்லாம் தேடாதீர். என் சொற்கள் பள்ளங்களில் உருள்பவை, சமன் செய்ய இயலாத தளங்களில் ஊர்ந்து செல்பவை, கண்களை உறுத்துபவை, உங்களின் ஓட்டத்தை கேலி செய்பவை, அர்த்தமற்ற வாழ்விலிருந்து கலன்று அபூர்வத்தில் விழுபவை, வெற்று சொற்களை கொண்டாடும் உங்களின் ரசனைக்கு எதிராக நின்று தம் மௌனத்தை எழுதுவது இப்போதெல்லாம் பிடித்தமான ஒன்றாகிவிட்டது. விரல்கள் மட்டும் அசைவை நிறுத்தவே இல்லை. மனசின் பிரவாகப்படி வெளியொரு புத்தகமாய் வெயிலும் இருளும் புரள. அடுத்த கவிதை. எல்லா உச்சத்திலிருந்தும் ஒரு குரல் பீரிடுகிறது. மனங்கொள்ளா மகிழ்ச்சியில், தாங்க ஒண்ணா துயரில், எட்ட முடியா புணர்ச்சியில், ஒட்ட இயலா காதலில், உடன் வரும் பைத்தியத்தில், ஊன் உருக்கும் நோய்மையில், நட்பின் கரைதலில், பிரிவின் மக்காத குப்பை பிரிவில், பிதுங்கும் பிறப்பில், ஒதுங்கும் இறப்பில், குடல்கள் குதறும் பசியில், உப்பிய வயிற்றின் இறுக்கத்தில், எப்போதும் உண்மையில் துடிக்கும் இதயத்தில், மூடவே முடியாத ஏழ்மையின் கண்களில், மலையின் உச்சியில், புல்லின் வேரில், நீரின் தழும்பலில், மீன்களின் மௌனத்தில், பச்சையில், சிவப்பில், பழுப்பில், கருப்பில், எல்லா உச்சத்திலிருந்தும் ஒரு குரல். நன்றி. வணக்கம்.